ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ஸ்டூடெண்ட் ஏரியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஏபிஜே அப்துல் கலாம் அவரோட ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ஸோ அவரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்துல் கலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்தில் 1931 ஆகஸ்ட் 15 பிறந்திருக்காரு. இவரோட அப்பா ஜைனுலாப்தீன், அம்மா ஆஷியம்மா. ரொம்பவே கஷ்டப்பட்ட ஃபேமிலியை சேர்ந்தவர் தான் இவர். ஸோ இவர் வந்து ராமேஸ்வரத்திலேயே உள்ள ஒரு ஸ்கூலில் பள்ளி படிப்பை முடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா திருச்சியில் உள்ள ஜென் ஜோசப் காலேஜில் இயற்பியலில் பட்டம் வாங்கியிருக்கிறாரு. அண்ட் தென் சென்னையில் எம்ஐடியில் அதாவது விண்வெளி பொறியியல் படித்து முடித்து முதுகலை பட்டம் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா பாதுகாப்பு அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பில் முதன்மை அறிவியலாளராக சேர்ந்தார். ஸோ ஃபர்ஸ்ட் அங்கே தான் வந்து இந்தியன் ஆர்மிக்காக ஒரு சின்ன ஹெலிகாப்டர் உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அங்கே வந்த ஃபேமஸான விண்வெளி அறிவியலாளர் விக்ரம் சாராபாயோட சேர்ந்து நிறைய விஷயம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் தென் 1969 இஸ்ரோ, தட் இஸ் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு மாறி அங்கே தான் இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் SLV-3 பிளானோட டைரக்டராக இருந்திருக்கிறாரு. ஸோ குடியரசுத் தலைவராக வர்றதுக்கு முன்னாடியே இந்தியாவில் மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருது வாங்கியிருக்கிறாரு. ஸோ பாரத ரத்னா விருது வாங்கின 3வது குடியரசுத் தலைவர்னு பெருமையும் இவருக்கு கிடைச்சது. ஸோ 2002 2007 வரைக்கும் குடியரசுத் தலைவராக இருந்து சிறப்பாக பணியாற்றி இருக்கிறாரு. ஏபிஜே அப்துல் கலாம் திருமண வாழ்க்கையில் பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் காட்டாதனால கல்யாணம் ஆகாமலேயே கடைசி வரை இருந்துட்டார். ரொம்ப எளிமையான வாழ்க்கை, அந்த இனிமையான பேச்சுக்கு சொந்தக்காரர் நம்மளோட அப்துல் கலாம் ஐயா தான். கனவு காணுங்கள், எதிர்கால இந்தியா இளைஞர் கையில் அப்படிங்கிற சென்டென்ஸ் மூலமாக யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் பத்மபூஷன், பத்ம விபூஷன் உட்பட கிட்டத்தட்ட 14 விருதுக்கு சொந்தக்காரர் நம்மளோட ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு எழுச்சி ஊட்டக்கூடிய நிறைய பாசிட்டிவ் வைப்ஸை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் எழுதிய நூல்கள் எல்லாமே நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கக்கூடியது. அக்னி சிறகுகள், இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள், அப்புறம் பிறந்தது ஒரு புதிய குழந்தை, இது எல்லாமே அவரோட முக்கியமான படைப்புகள். இவர் விஞ்ஞானியாக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல தலைமை பண்பு கொண்டவர் அப்படிங்கிறதையும் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது நிரூபிச்சிட்டாரு. இவர் குடியரசு மாளிகைக்கு ஸ்டூடெண்ட்டை வர வச்சு அடிக்கடி அவங்களோட பேசுறது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது அவருக்கு. ஸோ நிறைய ஸ்கூல் அண்ட் காலேஜ்லலாம் மாணவர்களோட இன்ட்ராக்ட் பண்ணி மோட்டிவேட்டிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. ஸோ ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறதால இவரோட இறப்பு கூட எல்லாரையும் கவனிக்க வச்சது. July 27, 2015 மேகாலயாவில் ஷில்லிங்கில் உள்ள ஒரு காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போய் ஸ்டூடெண்ட் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே மயங்கி விழுந்துட்டார். ஸோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் உயிர் பிரிஞ்சதுன்னு சொல்கிற அந்த தருணம் இந்தியாவுக்கே ஒரு கற்பு தினமாக ஆயிடுச்சு. அவரோட சொந்த ஊரான ராமேஸ்வரம் பக்கத்தில் பேக்கரும்பு அப்படிங்கிற இடத்துல அவருக்காக மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கு. அந்த நினைவிடத்தோட வாசல் இந்தியா கேட் மாதிரி அமைச்சிருக்காங்க. அந்த பில்டிங் வந்து ராஷ்டிரபவன் மாதிரி அமைச்சு வச்சுருக்காங்க. அவரோட ஃபோட்டோஸ் அண்ட் அவரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், அவர் வீணை சிலை எல்லாமே வந்து அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரோட சொந்த வீடு கலாம் இல்லம்னு பேர் மாற்றி பொதுமக்கள் பார்வைக்காக வச்சுருக்காங்க. ஸோ இந்தியாவிலேருந்து அப்புறம் மற்ற கண்ட்ரீஸ்லேருந்தும் மக்கள் அவரோட நினைவிலத்தை பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு விஞ்ஞானி, தொழில்நுட்ப வல்லுநர், மிகப்பெரிய பொருளாளர், குடியரசுத் தலைவர், இந்திய ஏவுகணை நாயகன், இந்திய விண்வெளி வளர்ச்சியின் தந்தை மற்றும் ஆசிரியர் அப்படின்னு மல்டிபிள் ரோல் வந்து பண்ணிகிட்ருக்கிற ஒரே ஒரு சாதனையாளர் நம்மளோட ஏபிஜே அப்துல் கலாம் தான். ஸோ காலம் கடந்தும் அவரோட சிறப்புகள் எல்லாராலும் பேசப்படும், அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அந்த அவரோட கோட்ஸ் வந்து நிறைய இருக்குது, அதில் எனக்கு பிடிச்ச அண்ட் நான் ரொம்ப இன்ஸ்பைரான ஒரு சில கோட்ஸ் உங்களுக்காக. எண்ட் இஸ் நாட் தி என் இஃபேக்ட், என் மீன்ஸ் எஃபர்ட் நவர் டைஸ். அண்ட் தென் பிளாக் கலர் இஸ் சென்டிமெண்டலி பேட், பட் எவ்ரி பிளாக் போர்ட் மேக்ஸ் த ஸ்டூடெண்ட் லைஃப் பிரைட். அண்ட் எல்லா நாளுமே நம்ம ரீட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான கோட்ஸ் என்ன அப்படின்னா, ஐ எம் த பெஸ்ட், ஐ கேன் டூ இட், காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ, ஐ எம் அ வின்னர், டுடே இஸ் மை டே. ஸோ இந்த கோட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு உங்களுக்கு அவரோட கோட்ஸ் எது பிடிக்கும் அப்படிங்கிறத ப்ளீஸ் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.